துவக்கத்தில் இப்படி இருப்போம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையை தூக்கிட்டார். ஆள்காட்டி விரலும் இந்த விரலும் இந்த விரலையும் போல. உலமாக்கள் ரெண்டு வகையான விளக்கம் சொல்றாங்க. ஒரு விளக்கம் என்னன்னா, இந்த அளவு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்போம். இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க, நான் நபி என்பதின் காரணமாக கொஞ்சம் முசந்திருப்பேன், நீங்க நபி இல்லை என்பதன் காரணமாக கொஞ்சம் கீழிருப்பீங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ஹதீஸ பயான் செஞ்ச உடனே ஓடி வாரது ஆக்கள், ஹசரத் இந்த மதரசாவில் ஒரு யத்தீம் ஒன்று வந்தா செல்லுங்களே, நான் ஸ்பான்சர் பண்றேன். எங்கக்கு? மதரசாவுக்கு ஒரு யத்தீம் ஸ்பான்சர் பண்றேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஆனா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு மதரசாவுக்கு எவ்வளவு தேவைப்படுங்க? ஒரு மாஸ்டருக்கு புள்ளி ஸ்பான்சர் பண்ணினாலும் மாஸ்டருக்கு தேவைப்படும் 8000 ரூபாய். சரி, 10000 ரூபாய் வருஷத்துக்கு எவ்வளவு? 120000 ரூபாய். 7 வருஷம் சிலபஸ் எவ்வளவு? பேசுங்களேன், 840000 ரூபாய். சும்மா சொல்லுங்க பார்ப்போம், ஒரு இலெக்ஷன்ல 840000 ரூபாய் செலவழிச்சு போட்டு உங்களோட ஊர் எம்பியோட போயிட்டு ஒன்று உட்காந்து சாப்பிடலாமா உங்களுக்கு? 840000 ரூபாய் அவங்களோட ஊர்ல உள்ள எம்பி ஒன்று காசு கொடுத்துட்டு, இலெக்ஷன் டைம்ல காசு கொடுத்துட்டு அவர் வெண்டு வந்ததுக்கு பிறகு போயிட்டு சாப்பிடலாமா அவரோட உட்காந்து? அவ்வளோ அதை விட சீப்பா நபி உட்கார வைத்து என்ன அர்த்தம் என்ன? ஒன்று நல்லா அமைச்சு கொள்ளுங்க, எங்கள்கிட்ட ராங் கன்செப்ட் ஒன்று இருக்குது. ஜகாத்துடைய பணம் யத்தீமுக்கும் கொடுக்கலாம் என்று சொல்லி எல்லா யத்தீமுக்கும் ஜகாத்து கொடுக்கலாம். ஜகா யத்தீமுக்கு ஜகாத்து வாஜிப், யத்தீம் ஜகாத்து கொடுக்கணும். அந்த ஜகாத்து வாங்குற 8 கூட்டத்தில் ஒரு கூட்டமாக யத்தீம் இல்லை. யத்தீம்ன்றது ஜகாத்து வாங்குறதுக்குரிய குவாலிஃபிகேஷன் அல்ல. சிலாக்கள் மௌத்தாகுவாங்க, வாப்பட சொத்தெல்லாம் கிடைச்சது மகனுக்கு, பார்த்தா புள்ளக்கு வயது 10, அவருடைய சொத்துடைய பொறுமதியை பார்த்தா 10 கோடி. அவருக்கு ஜகாத்தா? அவர் ஜகாத்து கொடுக்கணும். இது வந்து ஒரு யத்தீமை பராமரிக்கிறது தனி கன்செப்ட். இத குர்ஆன் சூரத்து நிசாவுல மிகவும் ஆழமா பேசிக்கு. அந்த யத்தீம் என்று வளர்த்தாலும் எந்தக்கு அந்த புள்ள பெருக்குமோ வளர்ந்துடுமோ அந்த புள்ளிட பேரை மாத்தேலா, அந்த புள்ளிட வாப்பட பேர சொல்லித்தான் புள்ளைய கூப்பிடுவோம். அந்த புள்ள பெருத்தோடனே உங்களுக்கு எங்களுக்கு மகரம் இல்ல, நீங்க உங்களோட வீட்டுக்கு போயிட்டு சேருங்கோ, உங்களோட உம்மாட்ட போங்கோ, உங்களோட வாப்பாட்ட போங்கோ, உங்களோட சாச்சாட்ட போங்கோ, இதுதான் உங்களோட ஊடு என்ற அவர் அவனுக்கு அந்த புள்ளைக்கு காட்டி கொடுத்து அனுப்பணும். புள்ள வளர்க்கிறவங்களும் உதவி செய்யணும் என்ற நோக்கத்தில் புள்ள வளர்ப்பீங்க என்றால் பேர்களை மாற்ற போறது சுத்த ஹராம். இது பாவமான கருணை. குர்ஆன் சொல்லி இருக்குது, நீங்க புள்ள வளர்க்கும் பொழுது புள்ளைக்கு புள்ளேட வாப்பட பேரை சொல்லித்தான் நீங்க கூப்பிட வேண்டும். புள்ளேட வாப்பட பேரை சொல்லித்தான் புள்ளைய நீங்க கூப்பிட வேண்டும். இதை மாற்றி பேசலாம். எனவே இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க, இது மிக முக்கியமான பாயிண்ட். வளர்ப்பு பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு கேஸ் எப்படி வரும் என்றா, ஹஜரத் வாப்ப யார் என்று தெரியா, இப்ப என்ன செய்ய? ஹாஸ்பிட்டல்ல புள்ள கிடைச்சிச்சு, நாங்க போனோம், காசை கொடுத்தோம், வாங்கி கொண்டு வந்தோம், அவ்வளவுதான். அன்றைக்கு அவங்க போனவங்க போனவங்க தான். எங்க அட்ரஸ் என்ன, ஊடங்க எந்த இடத்துல, எந்த கொலனியில, எந்த கிராமத்தில் ஒன்றும் தெரியாது. நடக்கிறது இப்ப நடக்குது, இப்ப என்ன செய்யறது? நாங்க பேரைத்தான் மாத்திக்கிறோம் டாக்குமெண்ட்ல, நான் வாப்பவல்ல. இப்ப காலியிட்ட போய் நீங்க விடயத்தை சொல்லி காலியின் மூலமாகத்தான் இந்த கல்யாணம், இந்த நிக்காக நடந்து ஏற வேண்டும், நடந்து முடிய வேண்டும். இதுல ரொம்ப கவனமாக இருங்க, இது சமூகத்தில் ஏராளமான மக்கள் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஒன்னாவது வேணும் ஒரு பொன், ரெண்டாவது வேணும் ஒரு மாப்பிள, மூணாவது வேணும் என்ன ஒரு வலி, நாலாவது வேணும் அஞ்சியும், நாலும் அஞ்சியும் என்னென்றால் ரெண்டு சாட்சிகள் வேணும். சாட்சி தான் பெரியம்மாவல்ல, சாட்சி பெரியம்மாவல்ல, சாஹிதுகள், விட்னஸ், ரெண்டு பேர் வேணும். விட்னஸ் ரெண்டு பேர் வேணும். என்ன மன்னிச்சுக்கோங்க,
விட்னஸுக்கு ஒதுக்க வேண்டிய குவாலிபிகேஷன்ல ஒன்று தான், அவங்க பாவம் வெளிரங்கமான எந்த பாவத்திலையும் அவங்க ஈடுபடாதவங்களா இருக்கும். எங்க வெளிரங்கமாக எந்த பாவத்திலையும் அவங்க ஈடுபடாத ஆக்களாக இருக்கும். நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய ஒன்று அது பரிசுத்தமான இடம். சாட்சியாக வரக்கூடியவங்க, விட்னஸாக வரக்கூடியவங்களுக்கு என்று சொல்லி சில கண்டிஷன்ஸ் இருக்குது. எனவே சொல்லப்பட்டிருக்கிறது, தாடி இல்லாதவங்களுக்கு விட்னஸா வரையலாது, வட்டியில டீல் பண்றவங்களுக்கு விட்னஸா வரையலாது. அது ஒரு குவாலிபிகேஷன். இன்னைக்கு நாங்க என்ன செய்வோம், ஊர்ல உள்ள பெரியவரும் ஊர்ல உள்ள மூத்தவரும் ஊர் எனக்கு வாய் வருகிறது விளங்குதுன்னு சொல்றதுக்கு. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த விஷயத்தை கொஞ்சம் கருத்தில் கொள்ளுவோம். ஏன் நிகாஹ் என்றது ஒரு இபாதத், அந்த இபாதத் எங்கட விஷ்படி நடக்கேலா, அந்த இபாதத் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கமும் காட்டி தந்த முறப்பிரகாரம் தான் நடைபெற வேண்டும். இந்த அஞ்சு பேர் கொண்டு தான் நிகாஹுடைய ஃபங்க்ஷன் சோடிக்கப்படும். சரி, சில கட்டத்தில் மாப்பிள்ளை இல்ல சபையில, மாப்பிள்ளை எங்க, லண்டன்ல. இப்ப கேட்கிற வந்த கேள்வி என்ன, இன்டர்நெட்ல ஸ்கைப்ல கல்யாணம் முடிக்கலுமான்னு சொல்லி. இல்ல, நியாயமான கேள்வி, இது ஒரு நியாயமான கேள்வி. சில பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கத்தான் செய்யும். மாப்பிள்ள சொல்றாரு, நான் இருக்கிற ஊர்ல ஸ்கைப்ல கல்யாணம் முடிச்சு அந்த அந்த ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு நான் விசாவுக்கு சப்மிட் பண்ணா எனக்கு விசா கிடைக்கும், எனக்கு விசா கிடைக்கும், அப்பதான் எனக்கு என் மனைவி ஸ்பான்சர் பண்ணேனும். இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு இதுக்கு என்ன செய்யலாம், மார்க்கம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கு. லேட்டஸ்ட் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நீங்க பாதிக்கிறத விடவும் இஸ்லாத்தில் ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, ஏஜென்சி நியமிக்கிறது. மாப்பிளைக்கு சொல்லேலும், லண்டன்ல இருக்கக்கூடிய மாப்பிளைக்கு சொல்லேலும், மாப்பிள்ளட வாப்பக்கு அல்லது மாப்பிள்ளட நானக்கு இந்த கல்யாணத்தை நீங்க கபூல் செய்யணும்னு சொல்லி என்ன செய்யறது, லாலேம் இடம் இருக்குது, இந்த நாட்டு சட்டத்திலேயும் இடம் இருக்கு. என்ன செய்யறது, பொண்ட வாப்ப சொல்லுவாரு, மாப்பிள்ள வாப்பட கையப்பிடிச்சு, என் மகளை லண்டன்ல இருக்கக்கூடிய உங்களோட மகனுக்கு இத்தனை ரூபா மகராக வைத்து குறிப்பிட்ட சாட்சிகளை வச்சு உங்களுக்கு நான் உங்களோட மகனுக்கு கல்யாணம் முடிச்சு தாரேன் என்று சொன்னோடனே அவர் சும்மா கவிழ்த்து சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும், இந்த மகனுக்காக வேண்டி இந்த பெண்ணை கபூல் செய்து கொள்கிறேன். அதுக்கு மேல வைத்து ஸ்கைப்ல இருந்தா கூடுமா, இன்டர்நெட்ல கூடுமா, டெலிபோன்ல கூடுமா, ஒன்றும் தேவையில்ல. வக்கீல் வக்காலத்தை உதாரணமாக முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, ஹஜ்ரத் என்ன செய்வார் என்றா, நிக்காக சொல்லிக் கொடுக்க மாட்டாரு, பொண்ட வாப்பட கையில வையத்து செய்வாரு, அவரு அக்ரிமெண்ட் செஞ்சு கொள்வாரு, உங்களோட மகளை கல்யாணம் முடிக்கிற கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு நீங்க என்ன வக்கீலாக நியமிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஓ, நான் அவங்கள வக்கீலாக நியமிச்சுட்டேன் என்று சொன்னோடனே சீன்ல இருந்து வாப் அவுட். இப்ப யாரு சீனிய கதாநாயகர், ஹஜ்ரத் தான் கதாநாயகர். இப்ப அவர் தான் வலி, அவர் சொல்லுவாரு, நான் இன்னாளுடைய வக்கீலாக நின்று உங்களுக்கு இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். விஷயம் அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம், இந்த விடயத்தையும் கருத்தில் கொள்ளுங்கோ. இது நிக்காஹ்ல கடைபிடிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான அம்சம். இன்னும் ஒன்று தான், எங்க ஆக்கள் இருக்கிற மாஷா அல்லாஹ் எல்லாம் தனியா செஞ்சு கொள்ளுவாங்க, லண்டன்ல பயித்து, அமெரிக்கால பயித்து, கனடாவில் பயித்து, பிள்ளைய கொண்டு அட்மிட் பண்ணிட்டு வாரத்துக்கும் வசதி சக்தி எல்லாம் இருக்குது. கல்யாணம் முடிச்சு கொடுக்க வந்தா கிளிப்புள்ள மாதிரி, எது மாதிரி கிளிப்புள்ள மாதிரி, என்ன சொல்லுங்க, சொல்லிக் கொடுங்க. இவர் செல்றிப்ப என்ன செல்றிப்ப, ஹஜ்ரத் செல்றிப்ப, நீங்க சொல்லுங்க, ஏண்ட மகள மகள உங்களுக்கு உங்களுக்கு இத்தனை இத்தனை ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு, இதெல்லாம் ஒரு முறை இல்ல. ஏமாப்ப வெக்க பண்றீங்க, பிள்ளைய பெற்றேலும் வளர்த்தீங்க, பேர் வச்சீங்க, படிக்க வச்சீங்க, பேரு நல்லா தெரிந்தனே பிள்ளைய பேரு, மாப்பிள்ள கையப்படிங்க,
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத், இந்த மகள் சித்தி ஃபாத்திமாவை 8000 ரூபாய் மகருக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட ரெண்டு சாட்சிகளையும் சபையோரை சாகிதா வைத்து நான் உங்களுக்கு முடிச்சு தந்தேன் என்றார். இவர் சொல்றார், யாரு மாப்பிள்ள? அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், உங்களோட மகளுடைய திருமணத்தை மனப்பூர்வமாக நான் கபூல் செய்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன் மாமா, நீங்க எனக்கு முடிச்சு தந்தீங்க தானே. இவர் சொல்றாரு, ஓன்றாரு விஷயம் முடிச்சு. இதெங்க சொன்னா இந்த அமெரிக்கால செனட்ல ஓத்து வாங்குற மாதிரி இல்ல, ஒண்ணுமில்ல, ஃபார்மாலிட்டி ஒண்ணுமில்ல, வெரி சிம்பிள் ஃபார்மாலிட்டி. இதை செய்ய வாய் திறந்து, நான் பெத்த மகளை நான் முடிச்சு கொடுக்கிறேன், நான் பெத்த மகளை நான் முடிச்சு கொடுக்கிறேன், இதை பிராக்டிஸ் பண்ணுங்க, இதை செய்து காட்டுங்க, அல்லாஹ் கபூல் செய்வானாக. சரி, இது இந்த ஆக்கல் வேணும் ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு. இதுல சுன்னத்தீங்க, என்ன சுன்னத்தீங்குது? ஏலான் செய்யணும், ஏலான் செய்யணும். ஏண்டா ஏலான் ஏன் செய்யறா? மக்களுக்கு அறிவிக்கணும், கல்யாணம் நடக்க போகுது, இந்நாள் இன்னாருடைய மகனை முடிக்க போறாரு. ஏன் காரணம் என்றா, ஒத்தருக்கும் தெரியாம நீங்க 5 பேரை வச்சு கல்யாணம் முடிச்சிட்டு நாளைக்கு ரோட்ல கார்ல முன் ஸ்ட்ரீட்ல வச்சுட்டு போக்குள்ள பாத்தீங்களா, ஒத்தியை கூட்டி போக சொல்லுவாங்க, கூட ஹலாலான கொஞ்சாத்திய பார்த்து உங்களுக்கு ஹலாலா இருக்கும். ரோட்ல எல்லாரும் சொல்லுவாங்க, இந்நாள் மகன் இன்ன ஒத்தியை கூட்டி போறான்னு சொல்லி. நீங்க பாவம் செய்யவும் வேணும், மற்றவனை பாவம் செய்ய வைக்கவும் வேணும், சரிதானே? அல்ல, நேற்று கல்யாணம் முடிஞ்சப்பவரு, நேற்று கல்யாணம் முடிஞ்சு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நிக்காஹ் நீங்க ஏலான் செய்யுங்கோ. அதுக்கு ஒரு சுன்னத்தான முறையும் காட்டி தந்தாங்க. என்ன முறைண்டா? வலரிபு அலைஹி பித்துஃபு. உங்களுக்கு தெரியுமா ரமான் என்ன? என்ன தவாலுண்டா? ஒரு பக்கம் திறந்து செய்வாங்க. முந்தைய காலத்தில் கல்யாணம் உடனே செய்வாங்க, ரபான் கொட்டுவாங்க, லேடிஸ் வருவாங்க ரபான் தட்டுவாங்க. கிராமப்புறங்கள் இருந்துச்சு, அப்ப எல்லாருக்கும் தெரியும் வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது, கல்யாணம் நடக்குது, சுண்ணத்து. கல்யாண ஊடுன்றது அன்றைக்கு மட்டுமல்ல, ஒரு கிழமைக்கு அது கல்யாண ஊடாக இருக்கும். குடும்பம் வரோணம் புகோணம் சேரோணம், நான வாராரு, தம்பி வாராரு, பக்கத்து வீட்டுல இந்த குடும்பம் வாராங்க, குடும்பம் எல்லாம் சேர்றாங்க, மாஷா அல்லாஹ், ஒன்றுக்கு சமைக்கிறாங்க, ஒன்றுக்கு தின்றாங்க, குடும்பம் அங்கிட்டு இங்கிட்டு டிரான்ஸ்பர் ஆகுது. இன்னைக்கு எதை எடுத்து கொண்டாலும் என்ன சொல்றாங்க, வீட்டுக்கு வந்தா நாளைக்கு ஸ்கூல், நாளைக்கு ஸ்கூல், உள்ள ஸ்கூலுக்கு போகணும். நாங்க யோசிக்கிற யூனிவர்சிட்டி போறோம் தெரியாது சொல்லி, அவன் பார்த்த எல்கேஜி போற புள்ள, எல்கேஜி போற சின்ன புள்ள, அவன் ஸ்கூல் மிஸ் பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்ல, குடும்பத்தை நாங்க தட்டி கழிக்க தயார். இது ஒரு சுன்னத், இது ஒரு இபாதத். இன்னைக்கு நான் மாறினது எப்படி சொல்றது சொல்லி, இந்த நிக்காஹ் நீங்க ஏலான் செய்யும், ஏலான் செய்யறதுக்காக வேண்டி ஒரு முறைன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்க, கல்யாணம் முடிக்க போறேன் துவா செய்வோம். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, அவசரமா செய்வோம், பிற்படுத்த வாரம், இந்த காலத்தில் ஆகவே கூடாது. பொறாம காராக்கள் ஜலசி உள்ளவங்க மிச்சமிக்கிறாங்க, சும்மா பைக்கு அதே மீதே சொல்லிடுவாங்க, சும்மா உள்ளவனை பார்த்துடுவாங்க இவன் குடுகாரன் சொல்லி, அப்படி நடக்குவாங்க, சும்மா உள்ளவனை பார்த்துடுவாங்க இவன் குடிக்கிறான் சொல்லி. இன்றைக்கு மனிதனுடைய பொறாமைக்குதே மிருகத்திட்ட மூணு சிவத்திக்குது, மிருகத்தை மூணா பிரிச்சு. சில மிருகம் இருக்குது, ஆடு மாடு ஒட்டகங்கள், இது சாதுவான மிருகங்கள், இது என்ன செய்யும் அந்த வாழைப்பழத்தையும் இந்த பிலாக்கவே இதையும் இதே தலையை போட்டு அப்படியே சாப்பிட்டு வரும், அடிச்சா அப்படியே பெய்திடும். இன்னும் சில மிருகம் இருக்குது, இன்னும் சில மிருகம் இருக்குது, தண்ட லாபத்துக்காக வேண்டி மற்றது கன்னியாயம் செய்யும். இதை போல சிங்கம் புலி கரடி என்ன செய்யுமா, தண்ட பசிக்காக வேண்டி பெய்தொண்ட கவுபை, ஒரு மாட்டை கவுது ஆட்டை கவுது, ஒரு மானை பிடிச்சது ஒரு முசலை பிடிச்சதுக்காக வேண்டி, தண்ட பசிக்காக வேண்டி, அதுவும் பரவாயில்ல. ரெண்டாவது ஜாதி, அது ரெண்டாவது ஜாதி. மூணாவது ஒரு ஜாதிக்கு, அது யாரு தெரியுமா? பாம்பு. தெரியுமா உங்களுக்கு பாம்பு? எனக்கு இல்லத்தையும் பிறச்சு இல்ல, நீ வாழக்கூடாது. என்ன புத்தி? பாம்பு புத்தி. இது மனிதன் தீக்கு இன்றைக்கு.
இது மனிதன் சர்வசாதாரணமா இருக்குது. கோல் செல்றது, புறம் செல்றது, எட்டு கட்டுறது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ்.